மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் பாக்யலட்சுமி. எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக அணு உலை மீத்தேன் கேயில் நியூட்ரினோ மற்றும் எட்டு வழி சாலை ஆகிய திட்டங்களை உடனே ரத்து செய்ய கோரி கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் செயல்படுத்தும் மத்திய அரசு திட்டங்களான அணு உலை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கெயில் நியூட்ரினோ மற்றும் எட்டு வழி சாலை ஆகிய திட்டங்களை உடனடியாக நிறுத்தக்கோரி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி கோவையில் தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கோவை மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட தலைவர் ராஜா உசேன், தமிழகத்தில் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்கள் பெரும்பாலும் சாமானிய மக்கள் மற்றும் மீனவர்கள் விவசாயிகள் ஆகியோரின் வாழ்வாதாரத்தை ஒடுக்கும் திட்டங்களாக இருப்பதாகவும் மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே மத்திய அரசு இதுபோன்ற சாமானிய மக்களை பாதிக்கும் திட்டங்களான ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கெயில் மற்றும் எட்டு வழி சாலைகள் அமைக்கும் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்து கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு தமிழகத்தில் செயல்படுத்த உள்ள திட்டங்களை கைவிடக் கோரி கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதையொட்டி அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எதிர்த்தும் மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்தும் கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே அமல்படுத்தி வருகிறது. அந்த வகையிலே தமிழகத்தில் மீத்தேன் ஈத்தேன் பென்டேன் போன்ற திட்டங்களை உள்ளடக்கிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக அரசினுடைய வாயிலாக மத்திய அரசு இங்கே செயல்படுத்த துடிக்கின்றது. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரை அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய விவசாய நிலங்களை அழிக்கும், அதேபோன்று நிலத்தடி நீர் மாசுபட்டு நிலத்தடி நீர் கிடைக்காத சூழ்நிலை உருவாகும், அதேபோன்று கடல் சார்ந்த அந்த பகுதியிலே கடலோர பகுதியிலே அமைக்கக்கூடிய நிலையிலே மீனவர்கள் வளங்கும் மீனவர்கள் நலம் பாதிக்கப்படும், மீன்களுடைய அந்த வளங்களும் என்ன செய்யும் பாதிக்கப்படும். இப்படி தொடர்ந்து மக்கள் விரோத திட்டங்களை தமிழகத்திலே மத்திய அரசு செயல்படுத்த துடிக்கின்றது. அதுக்கு மாநில அரசு துணை போகின்றது. தமிழகத்திலே எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் இன்று மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த நினைக்கும் தமிழக அரசை கண்டிக்கக்கூடிய போராட்டங்கள் இங்கு தமிழக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே கண்டிக்கக்கூடிய போராளிகளை காணாமல் போக செய்யும் நிகழ்வுகளும் இன்று தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கண்டித்து தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த மக்கள் விரோத திட்டங்களையும் சட்டங்களையும் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.